டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகிற, குறிப்பெடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே இன்றைக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவருடைய வசனங்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 5:1 வரை சிந்தித்தோம். ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சிந்திக்க துவங்கினோம். 1 நாம் பார்த்தது என்ன? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் கிடைக்கிறது. அதாவது தேவன் அந்த தனி மனிதனுக்கு எதிராக எதையுமே இப்பொழுது வைத்திருக்கவில்லை என்பதை அறிந்து குற்றமற்ற மனசாட்சியை பெற்றுக்கொள்வதே தேவனிடத்திலே சமாதானம் பெற்றுக்கொள்வது. கடந்த காலத்திலே பாவத்தினாலே தேவனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணினபடினாலே தேவன் அவனுக்கு எதிராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தனக்கும் சொந்தமானது என்பதை விசுவாசித்த பொழுது தேவன் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து விட்டார். இது அற்புதமான ஒரு சமாதானம். ரோமர் 5:2 வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், மூலாவதாக தேவனிடத்திலே நாம் சேர்ந்து அவரிடத்திலே பேசுவதற்கான ஒரு கிருபை நமக்கு கிடைக்கிறது. நாம் போய் நம்மை குறித்தோ, நம்முடைய பிரச்சனைகளை குறித்தோ, நம்முடைய நண்பர்களை குறித்தோ, நமக்கு அருமையானவர்களை குறித்தோ தேவனிடத்திலே பேச நமக்கு கிடைப்பது ஒரு மகா பெரிய காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளாக பிதாவினுடைய சன்னிதானத்திலே போய் நாம் பேசும் பொழுது அவர் நமது ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். இவ்வாறு நான் கூறுவதனாலே நீங்கள் விரும்புவது போன்ற பதிலை உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதல்ல, ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் பேசுவதை அவர் கேட்கிறார். சில வேளைகளிலே நீங்கள் கேட்கும் காரியங்களுக்கு ஒரு அன்புள்ள தகப்பனாக இல்லை, அது உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். கர்த்தர் அவருடைய ஞானத்தின் அடிப்படையிலே நமக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுடைய விருப்பப்படி அவர் பதில் கொடுக்கிறதில்லை. சில வேளைகளிலே காத்திரு என்று சொல்கிறார். இன்னும் சில காரியங்களை உடனடியாக தருகிறார். இப்பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய காரியம், ஒருவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும் பொழுது கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம், அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூட பிதாவினிடத்திலே போய் நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் பேசலாம். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். 2வது வசனத்திலேயே நமக்கு கிடைக்கிற மற்றொரு ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அதாவது தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். தீத்துவினிடத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, தீத்து 2:13, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் மகா உபத்திரவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதில்லை, ஆனந்த பாக்கியத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து திருச்சபையை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கை மிக உன்னதமான ஒரு நம்பிக்கை. விசுவாசிகள் இந்த நம்பிக்கையை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இதன் பொருள் என்ன? விசுவாசிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மனிதன் சகல சௌகரியங்களோடும் வாழுகிறான், ஆனால் அவனுக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. நியூயார்க் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையிலே சொல்லும் பொழுது, வாஷிங்டன் மாநகரிலே வாழுகிற ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகள் அதிகமாகி போய்விட்டது என்றும், மனிதன் இந்த உலகத்தின் பிரச்சனையை தீர்க்கக்கூடாதவனாய் இருக்கிறான் என்றும் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேதவசனமும் இந்த கருத்தை ஆமோதிக்கிறது. பெர்னார்ட் ஷா என்பவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் மறிக்கும் பொழுதும் மிக தெளிவாக சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாஸ்தீகத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தேன், ஆனால் நாஸ்தீகம் உலகத்தின் பிரச்சனைகளை தீர்க்காது என்று கூறியிருக்கிறார். இதை சொல்லும் பொழுது அவர் கூறிய மற்றொரு வாக்கியம், விசுவாசத்தை இழந்து போன ஒரு நாஸ்தீகனை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் கூறினாராம். ஒரு நாஸ்தீகனும் விசுவாசத்தை இழக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவனும் பற்றி பிடித்து கொள்ள எதுவும் இல்லை. உலகம் ஒரு எதிர்கால நம்பிக்கையை தேடுகிறதாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் மன சோர்வுக்குள்ளும் குடிப்பழக்கங்களுக்குள்ளும் போதைக்கும் அடிமையாவதற்கு காரணம் அவர்கள் எதிர்கால நம்பிக்கையை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு மகிமையான எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான்.
தேவனுடைய அன்பிலிருந்து தன்னை எதுவும் பிரிக்க முடியாது என்பதையும் அறிந்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த மகிமையான திருச்சபையின் நம்பிக்கை எவ்வளவு விசேஷித்தது இல்லையா? அடுத்ததாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற நான்காவது ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். ரோமர் 5:3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குவதை அறிந்து உபத்திரவங்களிலே சந்தோஷப்படுகிறோம். பொறுமை தானாக உண்டாகிறதில்லை, உபத்திரவம்தான் பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. இங்கே உபத்திரவத்தோடு இணைக்கப்பட்டுள்ள மூன்று வார்த்தைகள் மிக ஆர்வம் தரக்கூடியதாய் இருக்கிறது. ஒன்று சந்தோஷம், இரண்டாவதாக நம்பிக்கை, மூன்றாவதாக பொறுமை. இது பரிசுத்த ஆவியின் கனியாயிருந்தாலும் தேவனே அதை நமக்குள்ளே உருவாக்க வேண்டியவராய் இருக்கிறார். எப்படி? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே சிறந்த காரியத்தை வெளியே கொண்டு வருவது அவருடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவங்கள் தான். கிளைகளை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவன் சுத்தம் பண்ணும் பொழுது தேவன் அந்த விசுவாசியின் வாழ்க்கையிலே கனியை பெற்றுக்கொள்கிறார். உலகம் அதை வித்தியாசமாய் செய்கிறது. ஒரு விசுவாசியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல அருமையான சௌகரியமான சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும், பொறுமையோடு இருக்க முடியும், கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவமே இந்த கனிகளை அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக விசுவாசிக்கிறேன், அப்படி என்றால் ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் எல்லாம் என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதற்கான விடையைத்தான் இங்கே பார்க்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையையும் பரீட்சையையும், பரீட்சை என்று சொல்லும்பொழுது அனுபவங்கள், மேலும் ஒரு உன்னதமான நம்பிக்கையையும் இந்த உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதை குறித்து மிக மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அப்பொழுதுதான் அந்த கனிகள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஐந்தாவது ஆசீர்வாதம் தேவனுடைய அன்பு. பாருங்கள், ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவன் மேலே நமக்கு உண்டாகும் அன்பை குறித்து அது சொல்லவில்லை, நம்மேலே தேவன் வைத்திருக்கும் அன்பை குறித்து சொல்கிறது. இந்த அன்பு பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே கொடுக்கப்படுகிறது. 6வதாக நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் நிருபத்திலே இங்கேதான் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை குறித்து முதலாவது நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்களின் வரிசையிலே இதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரோமர் 8வது அதிகாரத்திற்கு செல்லும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் ஊழியத்தை குறித்து மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். அங்கே 20 முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவி என்று மட்டுமே பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் சில விசுவாசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுதும் அவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? குறுந்து சபையில் உள்ள விசுவாசிகள் மாம்சத்திற்கெடுத்த காரியங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்தவர்கள். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் என்று பவுல் அழைத்திருக்கிறார். இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளும் வாசமாயிருந்தார். இது மிக அற்புதமான ஒரு சத்தியம். இதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அந்த இரட்சிப்போடு கூட தேவன் அருளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் முழுமையாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம். சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையானதாக்குகிறார். அதுதான் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு. இந்த நாட்களிலேயும் நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம், தேவன் நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அவர்களுக்கு இதை கூற வேண்டியதாக இருக்கிறது. காட் லவ்ஸ் யூ என்ற வாசகம் பலருக்கு அர்த்தமற்றதாகவும் காணப்படுகிறது.
ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் அந்த வாசகத்தை எங்கே பார்த்தாலும் அது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு உண்மை என்பதை உணர்ந்து எந்த நேரத்திலையும் அவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ரோமர் 5:6 வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்ல மாணவ மாணவிகளுக்காகவோ நல்ல மனிதர்களுக்காகவோ இயேசு மரிக்கவில்லை. உண்மையாகவே அவருடைய எதிரிகளாக, அவரை வெறுத்தவர்களாக, அவரை புறக்கணித்தவர்களாக, ஏன் அவரை சிலுவையிலே அடித்தவர்களுக்காகவே அவர் மரித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு கூறியதை லூக்கா 23:34 நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானுமே இந்த அக்கிரமக்காரர்களின் கூட்டத்திலே தான் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த அநேகர் காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை மிக முக்கியமானதாய் கூறுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. இவ்வாறு நான் சொல்வது உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சியை கொடுக்கலாம். தேவன் அன்பை விடவும் பெரியவர். அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியானவர். தேவன் பரலோகத்தின் பின்வாசலை திறந்து பாவிகளை உள்ளே விட்டு அங்காங்கே இருளிலே நின்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே திருடர்களை தப்பவிடும் நியாயாதிபதிகளுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாவிகளை குறித்து தேவன் நிச்சயமாக செயல்பட வேண்டும், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். என்றாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்றோ, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றோ இல்லை, தேவன் உங்களையும் நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நல்ல காரியங்களை செய்யவில்லை என்றால் தேவன் உங்களை நேசிக்க மாட்டார் என்று நாம் சொல்லக்கூடாது. தேவன் சிறு பிள்ளைகள் எல்லாரையும் அதிகம் நேசிக்கிறார். தேவன் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் தவறு செய்வதனாலே அவருடைய அன்பு உங்கள் மேலே குறையாது. ஆனால் தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்களே சென்று விடலாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். சூரியன் பிரகாசிப்பதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே பட முடியாதபடி ஒரு குடையை பிடித்து கொள்ளலாம், அல்லது மற்றும் ஒரு மர நிழலிலோ அல்லது ஒரு கட்டிடத்திற்குள்ளோ நீங்கள் கடந்து செல்லலாம். பாவம் என்னும் ஒரு குடையை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். தேவனை குறித்த கருத்தற்ற தன்மை என்ற குடையை பிடித்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே நீங்கள் சென்று அவருடைய அன்பை விட்டு ஒளிந்து கொள்ளலாம். இந்த எல்லா காரியங்களும் நீங்கள் தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் செய்யுமே தவிர, தேவன் தொடர்ந்து உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 2:8 பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார், அவருடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பரிசுத்த தேவன் தனது குணநலனை குறித்து உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். எனவேதான் தனது சொந்த குமாரனை ஒரு பாவிக்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை அவர் செயல்படுத்தி காட்டிவிட்டார். உங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். இப்பொழுது நீங்கள் அவரண்டை வருவீர்கள் என்றால் அவர் உங்களை இரட்சிக்க முடியும். இன்று சிலர் தங்கள் இஷ்டம் போல தேவனிடத்திலே வரலாம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் என்ன மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியாகத்தான் அவரண்டை வர முடியும். இது உங்களுடைய உலகம் அல்ல, இது அவருடைய உலகம். நீங்களோ நானோ சட்ட திட்டங்களை கொடுக்கிறதில்லை, அவரே கட்டளைகளை கொடுக்கிறார். மிக தெளிவாக யோவான் 14:6 சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினாலே மட்டுமே நாம் தேவனிடத்திலே சேர முடியும் என்று கூறிவிட்டார். தொடர்ந்து பவுல் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 5:7, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். உங்களுக்காக மரிக்கக்கூடிய யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தேவன் நம்மை அதிகமாய் நேசித்தபடினாலே அவர் ஒருவரே தனது சொந்த குமாரனை நமக்காக மரிக்க கொடுத்தார். உண்மையாகவே இன்றும் அவர் வந்து மரித்தால்தான் உங்களை ரட்சிக்க முடியும் என்றால், இன்றைக்கும் அவர் வந்து உங்களுக்காக மரிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த அளவு அவர் உங்களை நேசிக்கிறார். ரோமர் 5:8 பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். இங்கேதான் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாவக்கரையானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அகற்றப்பட்டுவிட்டது. எனவே இப்பொழுது அவர் தனது கரத்தை நீட்டி உங்களை ரட்சிக்க முடியும்.
விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஏழாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே பேசப்படுகிற கோபாக்கினையைத்தான் தீர்க்கதரிசிகளும் பேசினார்கள். செப்பனியா 15:15 அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாள் எந்த நாள்? அதுதான் மகா உபத்திரவ காலம். இங்கே பவுலப்போஸ்தலன் விசுவாசிகளை பார்த்து, நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து இப்பொழுது அனுதினமும் நம்மை ரட்சிக்கிறார். எதிர்காலத்திலே பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே அவர் நம்மை ரட்சிக்கப் போகிறார். இதன் பொருள் என்ன? அவர் நடுவானத்திலே வரும்பொழுது எல்லா விசுவாசிகளும் அவரோடு கூட இணைத்து கொள்ளப்பட போகிறார்கள். அந்த இருளான நாளுக்கு விசுவாசிகள் தப்பிக்கொள்ளப் போகிறார்கள். நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்பதனாலே அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதனாலே அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நாம் தேவனுடைய கிருபையினாலேயே பரலோகத்திலே வாழ்வோம். தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பு வைக்கப்பட்டோம். ரோமர் 5:10 பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கவனித்தீர்களா? இந்த பூமியிலே வந்து நாம் ரட்சிக்கப்படும்படி அவர் மறித்தார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து அங்கே காக்கப்படும்படியாக அவரும் அங்கே உயிரோடு இருக்கிறார். அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற எட்டாவது ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். ரோமர் 5:11. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையானது மூல மொழியிலே சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் ஜாய், ரிஜாய்ஸ் என்ற வார்த்தைகள் இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தேவனிலே நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்று சொல்லலாம். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற உன்னதமான வாக்கியங்களிலே இதுவும் உண்டு. இதன் பொருள் என்ன தெரியுமா? இப்பொழுதே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேதானே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். சற்றே இதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் ஜீவிக்கிறார் என்பதை குறித்தும் அவர் யாராக இருக்கிறார் என்பதை குறித்தும் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். உங்களுக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினாலே அவருக்குள்ளே நீங்கள் மகிழலாம். இப்பொழுதும் அவர் பாவிகளை ரட்சிக்க விருப்பமுள்ளவராக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே ஒரு நாள் அவர்களை அழைத்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருப்பதனாலே மகிழ்ச்சி கொள்ளலாம். அவர் நம்மேலே வைத்த அன்பினாலே நம்முடைய இரட்சிப்பிற்கான ஒரு திட்டத்தை அவர் வகுத்ததற்காக அவரை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். அவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைய இது போதாதா நமக்கு? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இந்த மகிழ்ச்சி காணப்பட முடியும். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்கள் உபத்திரவங்கள் உங்களுக்கு பொறுமையையும் அனுபவங்களையும் நம்பிக்கையையுமே உண்டாக்கும். இப்படி நாம் பெற்றுக்கொள்கிற எட்டு ஆசீர்வாதங்களுக்காகவும் அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாவியினுடைய இரட்சிப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது ஒரு பாவி எப்படி பரிசுத்தமானாக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இரட்சிப்பினாலே நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை நீதிமான் என்று அழைப்பதை விட மேலான காரியத்தை நமக்கு செய்ய விரும்புகிறார். தேவன் நம்மை நீதிமான் என்று அழைப்பதனாலே அது எந்த ஒரு மனிதனையும் நீதிமானாக்கிறதில்லை. நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நீதிமன்றத்தின் முன்னால் தேவனை விட்டு தூரம் போன ஒரு பாவி இப்பொழுது நீதிமான் என்று அறிக்கை செய்யப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார். அதை அவன் விசுவாசித்து விட்டான். ஆனால் அவனுடைய இருதயம் மாற்றம் பெறவில்லை. அருமையானுள்ளே, தேவன் ஒரு பாவியை அவனுடைய பாவத்திலேயே விட்டு விடுகிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இரட்சிப்பின் திட்டத்திலே அவர் நம்மை நீதிமான் என்று அறிவிக்கிறது மட்டுமல்ல,
ஒரு பாவியை நீதிமானாக மாற்றவும் செய்கிறார். அதாவது ஒரு பாவியானவன் கிருபையிலே வளரும்படி தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்படும்படியாக அவனிலே செயல்படுகிறார். பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லும்பொழுது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அவனை வாழ பண்ணுகிறார். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியை பரிசுத்தமாக்கப்படுதல் என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு காரியமாய் தெரியலாம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலே நாம் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நிச்சயமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த 8 ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்கள். இன்று இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பலர் இந்த 8 ஆசீர்வாதங்களை குறித்து அறியாத நிலைமையிலே இருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமென்றால் இந்த 8 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள்.